நண்பர்களுக்கு வணக்கம். நான் டி எப்ப சோழன். இந்த வீடியோவில் நம்ம மூன்று விஷயங்களை பற்றி பேச போகின்றோம். முதல் விஷயம், ஓபிஎஸ்க்கு ஆப்பு வைத்த நீதியரசர். இந்த உண்மையை தெரிந்து கொண்டுதான் விட்டு கொடுக்க தயாராகிவிட்டாரா ஓபிஎஸ்? மூன்றாவதாக, இபிஎஸ் ஐ அதிர்ச்சிக்கு உள்ளாக்கன தீர்ப்பை தந்த ஜெயச்சந்திரன் நீதியரசர் யாரு? பல பேர் கமெண்ட்ஸ்லயும் தந்தாங்க, சமூக வலைதளத்திலும் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாளர்கள் சொல்றாங்க, இந்த ஜெயச்சந்திரன் நீதியரசரை பொறுத்த வரைக்கும் திமுக சார்பு நிலை கொண்டவரு அப்படின்னு சொல்றாங்க. உண்மைதானா? தீர்ப்புக்கும் உள்நோக்கம் கற்பிக்க கூடாது, நீதியரசருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உள்நோக்கம் கற்பிக்க கூடாது என்று சொல்லுவாங்க. சரி, உண்மை என்ன என்பதை பற்றி அலசி ஆராயலாம். பெரும்பான்மையான ஊடகம் பொறுத்த வரைக்கும் இந்த அதிமுக பொதுக்குழு தொடர்பான தீர்ப்பை வழங்கிவிட்டது இல்லையா, அதுல ஒரு சரத்தை மட்டும் பேசுவாங்க. எந்த சரத்து தெரியுமா? அடா, ஜூன் மாசம் 23ஆம் தேதி என்ன நிலைப்பாடு அதிமுகவில் இருந்ததோ அது மட்டும் தான் தொடர வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டுமே எல்லா ஊடகமும் பேசும். ஆனால் அந்த தீர்ப்புக்கு பின்னணியில நீதியரசர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இபிஎஸ்க்கு ஆதரவான கருத்துக்களை அள்ளி விட்டு இருக்கின்றார். அப்படி இபிஎஸ்க்கு ஆதரவான கருத்துக்களையும் தீர்ப்பையும் வழங்கி இருந்தாலும் நாங்க நீதியரசர் சொல்லியிருக்கின்ற அந்த நடைமுறையை பின்பற்ற போறது கிடையாது. நாங்க உச்ச நீதிமன்றம் அல்லது உயர் நீதிமன்றத்தில் போய் மேல்முறையீடுதான் பண்ண போறோம் அப்படின்னு இபிஎஸ் தரப்பானது உறுதியா இருக்கிறது. இப்ப வந்திருக்கின்ற தீர்ப்புக்கு தடை வாங்க போறோம், அப்படி இல்லனா இந்த தீர்ப்பைய ரத்து பண்ண சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ நீதியரசர் ஜெயச்சந்திரன் பொறுத்த வரைக்கும் இபிஎஸ் ஆதரவான கருத்து தெரிவிச்சிருக்காரா? ஆமாங்க. இபிஎஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க எப்படி பொதுக்குழு கூட்டினீங்க? ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி எப்படி காலாவதி ஆச்சு? ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி காலாவதி ஆகிவிட்டதுனால யாரு பொதுக்குழுவை கூட்டலாம்? சோ தலைமை கழக நிர்வாகிகளுக்கு பொதுக்குழு கூட்டுவதற்கு அதிகாரம் இருக்குதா? சோ இந்த கேள்வி எல்லாம் கேட்டார். கடைசியில எடப்பாடி பழனிசாமி நீதியரசர் கிட்ட ஒரு வாதம் வைத்தார், பொதுக்குழு கூட்டுவதற்கு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் கையெழுத்தும் தேவையில்லை, அனுமதியும் தேவையில்லை, பொதுக்குழு உறுப்பினர்கள் 5%ல் பேர் பொதுக்குழு கூட்டணும் வா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, ஒருங்கிணைப்பாளர் இருந்தாலும் இணை ஒருங்கிணைப்பாளர் இருந்தாலும் இல்ல கட்சியினுடைய கடைகோடி தொண்டனா இருந்தாலும் பொதுக்குழுவை கூட்டித்தான் ஆக வேண்டும். அந்த அடிப்படையில தான் நாங்க வந்து பொதுக்குழுவை வந்து தலைமை கழக நிர்வாகிகள் மூலமாக கூட்டணும் அப்படின்னு இபிஎஸ் சொன்னார். சோ இந்த கருத்தை அப்படியே நீதியரசர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பிரதிபலித்து இருக்கின்றார். நீங்க பொதுக்குழுவை கூட்டுவதா இருந்தாலும் செயற்குழுவை கூட்டுவதா இருந்தாலும் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இரண்டு பேரும் இணைந்துதான் கூட்ட வேண்டும். ஆனால் ஒருவேளை ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் எப்ப பொதுக்குழுலாம் கூட்டக்கூடாது, இந்த வருஷத்துக்கு தேவையான பொதுக்குழுவை கூட்டிட்டோம் அதனால கூட்டக்கூடாது, அடுத்த வருஷத்துக்கு ஒன்னா பாத்துக்கலாம் அப்படின்னு ஒருவேளை முரண்டு பிடித்தார் என்று வச்சுக்கங்களே, அதுக்குதான் நீதியரசர் அவர்கள் ஒரு சாய்ஸ் சொல்றார். அதிமுக விதிகள் படி 1/5 செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் வந்து பொதுக்குழு கூட்டுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா உடனடியாக ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் இணைந்து பொதுக்குழுவை கூட்டணும் அப்படின்னு ஒரு வாய்ப்பை எடப்பாடி பழனிசாமிக்கு சொல்லியிருக்கின்றார். இதன் மூலமாக பொதுக்குழுவை கூட்டக்கூடாது அப்படின்னு பன்னீர்செல்வம் தடுப்பதற்கான வாய்ப்பு இல்லாம போச்சு. ஜூன் 23ஆம் தேதி என்ன நிலைப்பாடு இருந்ததோ அந்த நிலைப்பாடு தொடரலாம் என்று தீர்ப்பு வழங்கிவிட்டாலும் பொதுக்குழு கூட்டுவதற்கு எந்தவித தடையும் விதிக்கல. பொதுக்குழு உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமி பக்கம் 2496 பேர் இருக்காங்க. சோ எடப்பாடி நினைத்தால் கிட்டத்தட்ட ஒரு 800 பேர் பொதுக்குழு கூட்டலாம் போங்க அப்படின்னு ஒரு கருத்தியலும் ஒரு கையெழுத்து போட்ட பத்திரத்தையும் தந்தாங்கன்னா பன்னீர்செல்வம் அவர்கள் வாயை மூடிக்கிட்டு பொதுக்குழுவை கூட்ட வேண்டும். சோ அப்படி பொதுக்குழு உறுப்பினர்கள் கூட்ட சொல்லியும் பன்னீர்செல்வம் அவர்கள் கூட்டவில்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா நேரா நீதிமன்றத்துக்கு வாங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற தீர்ப்பை வந்து நீதியரசர் அவர்கள் வழங்கி இருக்கின்றார். இதெல்லாம் இபிஎஸ்க்கு வந்து ஜெயச்சந்திரன் அவர்கள் வழங்கியிருக்கின்ற சலுகை. அதனால ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் பொதுக்குழு கூட்டக்கூடாது என்று சொல்வதற்கு அதிகாரம் கிடையாது. நாளைக்கே செயற்குழு உறுப்பினர்கள் பொதுக்குழு கூட்டணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா உடனடியாக ஓபிஎஸ் இபிஎஸ் சேர்ந்துகிட்டு பொதுக்குழுவை கூட்டியாகணும். எடப்பாடி பழனிசாமி பக்கம் ஆதரவாளர்கள் எக்கச்சக்கமா இருப்பதனால மீண்டும் அந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி தற்காலிக பொதுச் செயலாளர் என்னது தற்காலிக பொதுச் செயலாளர் என்ற தீர்மானத்தை கொண்டு வந்தால் பெரும்பான்மை அடிப்படையில்
அவரு செலக்ட் ஆயிடுவாரு. மீண்டும் ஓபிஎஸ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா, ஐயோ எடப்பாடி பழனிசாமியை தற்காலிக பொதுச்செயலாளர் ஆக்கி நிரந்தர பொதுச்செயலாளர் ஆக்க போறாங்க, நான் நீதிமன்றம் போறேன் அப்படின்னு ஓபிஎஸ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் நீதிமன்றத்துக்கு போக முடியாது. ஏன் தெரியுமா? இந்த மாதிரி ஒரு பிரச்சனை பண்றாருன்னு தெரிஞ்ச உடனே நம்ம இபிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா நீதிமன்றத்தை நாடணுமா? அப்படி நீதிமன்றத்தை நாடினால் நீதிமன்றமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பொதுக்குழு எப்படி நடக்கிறது, யாருக்கு வந்து ஆதரவு இருக்கிறது, இந்த ஆதரவு பொறுத்த வரைக்கும் இபிஎஸ்க்கு பெரும்பான்மை ஆதரவு இருந்தா அவங்க என்ன தீர்மானங்கள் கொண்டு வராங்களோ அந்த தீர்மானம் சட்டப்படி நிறைவேற்ற வேண்டும் என்ற குறிக்கோளுடன் நீதிமன்றமே வந்து அதிமுக பொதுக்குழுவை கண்காணிப்பதற்கு ஒரு ஆணையரை நியமிக்கும். அதன் காரணமாக இபிஎஸ் தன்னுடைய ஆதரவாளர்கள் மூலமாக தான் மீண்டும் இடைக்கால பொதுச்செயலாளர் ஆவதற்கு ஓபிஎஸ் தடையா இருந்தார்னா அந்த ஆணையரே வந்து பாத்தீங்கன்னா தலையில கொட்டு வைப்பாரு. யோ, எப்ப பார்த்தாலும் வந்து நீதிமன்றம் தான் கட்சியை வழி நடத்தி கொண்டிருக்குமா? ஆணையர் கண்காணிக்க வந்திருக்க எப்பவுமே சரி, இந்தியாவில் இருக்கிற அத்தனை கட்சிகளிலும் பெரும்பான்மை ஆதரவு யாருக்கு இருக்கிறதோ அவங்க தான் கட்சி தலைவர். அதன் வழிதான் வந்து பாத்தீங்கன்னா தொண்டர்களை ஒருங்கிணைக்க முடியும், கட்சியை வழி நடத்தி செல்ல முடியும். ஆதரவு இல்லாதவங்க கட்சி தலைமையில இருந்து கொண்டு கட்சியுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் வந்து உங்களுக்கு கட்டுப்பட்டு வேலை செய்யலாம், கழகமும் அழிஞ்சு போயிடும், இந்த கழகத்தை நம்பி இருக்கங்க அத்தனை பேரும் அழிஞ்சு போயிடுவாங்க. அதனால் பெரும்பான்மை முடிவு என்னவோ அதை ஓபிஎஸ் அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் மீண்டும் பொதுக்குழுவை கூட்டணும். பொதுக்குழுவை வருகின்ற தீர்மானத்துக்கு எதிராக ஓபிஎஸ் ஏதாவது பண்ணார்னா அதை கண்காணிப்பதற்கு நாங்க ஸ்பெஷல் ஆணையரை நீதிமன்றமே நியமிக்கும், அதனால கவலைப்படாதீங்க அப்படின்னு இபிஎஸ்க்கு ஆதரவாக ஒரு 3 பாயிண்ட்களை கொடுத்திருக்காங்க. அதனால் ஓபிஎஸ் ஆல பொதுக்குழு கூட்டுவதை தடுக்கவே முடியாது. நாளைக்கு கூட கூட்டலாம், நாளாணிக்கு தற்கால பொதுச் செயலாளர் என்று எடப்பாடி பழனிசாமியை உண்டாக்கலாம். அதனால ஓபிஎஸ் கையானது மீண்டும் கட்டி போடப்பட்டுத்தான் இருக்கிறது. ஆனால் இபிஎஸ் தரப்பை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, சாமி நாங்க இபிஎஸ் உடன் மீண்டும் இணைவதற்கான வாய்ப்பே கிடையாது, நாங்க பிரிந்து வந்து நெடுந்தூரம் போயிட்டோம், அதனால இந்த தீர்ப்புல எங்களுக்கு சாதகமான அம்சம் இருந்தாலும் இந்த பன்னீர்செல்வத்திய தயவு எங்களுக்கு வேண்டும்படியாக இருக்கிறது, மீண்டும் பன்னீர்செல்வத்தை இழுத்துன்னு வந்து பொதுக்குழுவை நடத்தி மீண்டும் ஒரு குழப்பம் ஏற்பட்டு மீண்டும் அதிமுக தொண்டர்கள் நிர்வாகிகள் இடையில ஒரு மோதலை ஏற்படுத்தி அதன் மூலமாக விமர்சனத்துக்கு ஆளாக நாங்க விரும்பல, நாங்க வந்து ஸ்ட்ரைட்டா மேல்முறையீடு உயர் நீதிமன்றம் அல்லது உச்ச நீதிமன்றத்துக்கு நாங்க போறோம், எங்களுக்கு எந்த தடையும் கிடையாது அப்படின்னு இபிஎஸ் தரப்பு சொல்லுது. சோ ஓபிஎஸ் தரப்பை பொறுத்த வரைக்கும் இந்த தீர்ப்பு நிரந்தரமானது கிடையாது, இது நிரந்தர வெற்றியும் இல்லை என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு இருக்கின்றார்கள். இவங்க எப்படியா இருந்தாலும் மேல்முறையீட்டுல போய் சக்சஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு ஓபிஎஸ் தரப்பு நினைக்கிறது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து நீதிமன்றங்கள் அறிவுறுத்தினபடி நீதிமன்றங்கள் வழிகாட்டினபடி 2 பொதுக்குழுவும் நடத்தியிருக்கின்றார். சோ பொதுக்குழு நடக்க கூடாது என்று ஓபிஎஸ் போய் எதிர்வாதம் வைத்தாரு. உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், உயர் நீதிமன்றத்திலே 2 முறை நடந்தது. சோ நீதியரசர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் தரப்பு நியாயத்தை கேட்டுக்கொண்டு அதற்கு பிறகு பொதுக்குழு நடத்தலாம் என்று அனுமதியும் வழங்கினாரு. அதோட இல்லாம நீதிமன்றம் என்ன வழிகாட்டுதலை செய்ததோ அந்த வழிகாட்டுதல் படிதான் நாங்க நடந்திருக்கோம், நாங்க எந்த விதமான நீதிமன்ற உத்தரவையும் மீறவே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது ஜூலை 11 தேதி நடந்த பொதுக்குழு எப்படி செல்லாம போகும், நாங்க மேல்முறையீட்டுக்கு போறோம். அப்போ ஏற்கனவே வந்து நீதியரசர் அவர்கள் பொதுக்குழு நடத்துவதற்கு அனுமதி தந்தாரு, அவர் தவறான தீர்ப்பை தந்தாரா? சோ அதிமுக சட்ட விதிகளை அவர் கவனிக்கலையா, இல்ல ஓபிஎஸ் உடைய கருத்துக்களை அவர் காதல வாங்கலையா, இல்ல ஒருதலைபட்சமாக செயல்பட்டாரா? சோ நீதிமன்றம் வழிகாட்டித்தானே நாங்க பொதுக்குழுவை நடத்தணும், அன்றைக்கே நீங்க பொதுக்குழு நடத்தக்கூடாது என்று சொல்லியிருந்தால் இவ்வளவு தூரம் பிரிந்து நாங்க பயணப்பட்டிருக்க வேண்டியதே கிடையாது. அதோட இல்லாம பொதுக்குழு கூட்டுவது வந்து அதிமுக சட்ட விதிகளுக்கு எதிராகத்தான் எடப்பாடி பழனிசாமி பொதுக்குழுவை கூட்டினாரு அப்படின்னு ஓபிஎஸ் தரப்பானது வாதத்தை வைத்தது. ஆனால் இன்றைக்கு இந்த நீதியரசர் ஜெயச்சந்திரன் அவர்களே சொல்றாரு, அதிமுகவில் பொதுக்குழு உறுப்பினர்கள் 1/5 வந்து பொதுக்குழு கூட்டணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா பொதுக்குழு கூட்டணும், ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளரும் அப்படின்ற அதிமுக விதியை சுட்டிக்காட்டி நீங்க இப்படி பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று அறிவுறுத்தியிருப்பதனால
ஏற்கனவே வந்து நாங்க பொதுக்குழுவை ஜூலை 11ஆம் தேதி இந்த விதிமுறையை பயன்படுத்தி தான் கூட்டணும். அப்படி இருக்கும் பொழுது அது எப்படி செல்லாம போகும்? ஜூன் 23ஆம் தேதி என்ன நிலை இருந்ததோ அதிமுக அந்த நிலை தொடரட்டும் என்று சொல்வதற்கு நாங்க ஜூலை 11ஆம் தேதி அதிமுக சட்ட விதிகளை பயன்படுத்தி கூட்டணும் பாருங்க, அதைத்தான் உதாரணமா காட்டுறாரு. அப்படி இருக்கும் பொழுது ஜூலை 11ஆம் தேதி நடந்த பொதுக்குழு எப்படி செல்லாம போகும் அப்படின்னு இபிஎஸ் தரப்பானது அடித்து பேசுகிறது. இது சென்னை உயர்நீதிமன்றத்திலே காலியாகும் பாருங்க அப்படின்னு இபிஎஸ் தரப்பானது ஆணித்தரமாக நம்புகிறது. அதனால ஓபிஎஸ் இந்த விஷயங்கள்லாம் கருத்துல கொண்டுதான் இந்த தீர்ப்பு வந்த பிறகு ஜெயலலிதா சமாதியில போயிட்டு மரியாதை செலுத்தி விட்டு செய்தியாளர்களை சந்திக்கின்றார். இனி அதிமுகவில் அவங்க அணி இவங்க அணி அப்படிலாம் கிடையாது. ஜூன் 23ஆம் தேதிக்கு முன்பாக என்ன நிலை இருந்ததோ அந்த நிலை அதிமுக தொடரும். இனி அதிமுக எஃகு கோட்டை போல அனைவரையும் ஒருங்கிணைத்து நாங்க அதிமுக வழிநடத்தி செல்லுவோம் அப்படின்னு ஓபிஎஸ் அவர்கள் சொல்றார். சோ ஜூன் 23ஆம் தேதிக்கு முன்பாக என்ன நிலை இருந்தது? பன்னீர்செல்வத்தை அழைத்து, எப்பா பன்னீர்செல்வம் வாங்க எடப்பாடி வீட்டுக்கு, நாங்க ஒற்றை தலைமையாக உருவாக்க போறோம். கட்சிக்காரங்க எல்லாம் வந்து ஒற்றை தலைமை தான் விரும்புறாங்க, அதுலயும் எடப்பாடி பழனிசாமி தான் ஒற்றை தலைமையா இருக்க ஆசைப்படுறாங்க. அதனால நாம பொதுக்குழு கூட்டுறோம், எடப்பாடி தலைமையை ஏத்துக்கொண்டா இரு, இல்லனா போயிட்டே இரு அப்படின்னு ஓபிஎஸ் அவர்களை வந்து பல முறை வந்து பாத்தீங்கன்னா அழைத்து பேசப்பட்டிருக்குது. சோ அப்படி பார்க்கும் பொழுது ஜூன் 23ஆம் தேதிக்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி தான் ஒற்றை தலைமை, அவர் தான் இடைக்கால பொதுச்செயலாளர் என்ற நிலை. சோ இந்த விஷயத்தெல்லாம் கருத்துல கொண்டுதான் இப்போ எங்க போனாலும் சரி நம்முடைய வாதம் எடுபடாது, நமக்கு பெரும்பான்மை கிடையாது, எப்போதும் கட்சியை நீதிமன்றமே வழிகாட்டாது வழி நடத்தாது. அதனால் நம்மளுக்கு சுப்ரீம் கோர்ட்ல போன உடனே நாங்க வந்து ஒரு கட்சியினுடைய விஷயங்களை தலையிட போறதில்லை என்று ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, இப்பவும் அதான் சொல்ல போறாங்க. அதனால் இப்பொழுதைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு விட்டு கொடுத்துடலாமா அப்படின்னு ஒரு எண்ணத்தை மையப்படுத்தித்தான் நாம எல்லோரும் ஒன்னா இருக்க போறோம், அவங்க அணி இவங்க அணிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜூன் 23ஆம் தேதி நிலைப்பாடு இருக்கணும் அப்படின்னு சொன்னதன் காரணமாக சசிகலா மீண்டும் அதிமுகக்குள்ள வர முடியாது. ஏன்னா ஜூன் 22ஆம் தேதியோ 23ஆம் தேதியோ சசிகலா அதிமுகவிலே கிடையாது. சோ அதனால் அதிமுகவிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டவர்கள் அதிமுகவுடைய விசுவாசிகள் அத்தனை பேரையும் நாங்கள் ஒன்றிணைக்க போறோம் என்று பன்னீர்செல்வம் அவர்கள் கருதினாலும் சசிகலா கோர்ட் தீர்ப்பின்படி அதிமுகவுக்கு உள்ளவே வர முடியாது. இரண்டாவது, சசிகலா தான் தான் பொதுச்செயலாளர் என்று உரிமையல் நீதிமன்றத்தை கடந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வலுவிழக்கிறது. ஏன்னா ஜூன் 23ஆம் தேதிக்கு முன்பு இருந்த நிலைப்பாடு அப்படியே இருக்க வேண்டும் என்று சொன்னால் அங்க ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தான் இருக்கணும். அதன்படி பார்க்கும்போது இந்த சென்னை உரிமையல் நீதிமன்றம் சசிகலா வந்து பொதுச்செயலாளர் கிடையாது என்று சொன்ன தீர்ப்பை இந்த நீதிமன்றமும் அங்கீகரித்திருக்கிறது. அதனால சசிகலாவும் இனி பொதுச்செயலாளர் என்று சொல்ல முடியாது, எடப்பாடியும் பொதுச்செயலாளர் என்று சொல்ல முடியாது. இருந்தாலும் பன்னீர்செல்வத்துக்கு தொடர் வெற்றி கிடைக்காது என்பதை மனோஜ் பாண்டியன், அதுக்கப்புறம் வெள்ளமண்டி நடராஜன், கோவை செல்வராஜு, அதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா வைத்தியலிங்கம், அதோட பன்னீர்செல்வம், இவங்கெல்லாம் புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால இந்த தீர்ப்பு நிலையில்லை. ஆனா எடப்பாடி பழனிசாமி சமாதானப்படுத்துகின்ற வழியில தான் போனோம் நம்ம. அதனால கோவை செல்வராஜ் அவர்கள் பேட்டி கொடுத்து கொண்டே இருக்கின்ற பொழுது, யோ தேவையில்லாத பேசாதியா, வாயா பேட்டிலாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க, உன்னும் எடப்பாடி பழனிசாமி சூடேத்திட்டே இருப்பியா நீ அப்படின்னு சொல்லிட்டு கோவை செல்வராஜ் பேட்டியை பாதியிலே முடிச்சுட்டு போவாங்க. அதோட பெங்களூர் புகழேந்திக்கிறார், அவரும் பேட்டி கொடுப்பாரு, இந்த பாருங்க போதும் வாங்க போகலாம் அப்படின்னு. இரண்டாவது, எடப்பாடி பழனிசாமி பற்றி அவதூறு செய்திகளாக வந்து பாத்தீங்கன்னா செய்தியாளர் போர்வியில கேள்வியை கேட்பாங்க, அதற்கெல்லாம் பன்னீர்செல்வர்கள் வந்து பாத்தீங்கன்னா தவிர்த்து விடுவார். இரண்டாவது, ஜெயலலிதா சமாதியில போய் அவங்களுக்கு மரியாதை செலுத்தி விட்டு அறிக்கை வெளியிட்டு இருக்கின்றார். அந்த அறிக்கையில கூட எடப்பாடி பழனிசாமி தரப்பை பற்றி நல்ல விதமாகத்தான் அறிக்கை வெளியிட்டு இருக்கின்றார். நாம் எல்லாம் ஒன்னா சேருவோம், நமக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா எந்த பிரிவினையும் கிடையாது, எம்ஜிஆர் காலத்து ஜெயலலிதா காலத்து அதிமுக உருவாக்குவோம் அப்படின்னு பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து இறங்கி வந்திருப்பது. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி நம்ம கிட்ட வந்து பேசினார் என்றால் நாம எடப்பாடி பழனிசாமியை ஒற்றை தலைமையாக ஏற்றுக்கொள்ளலாம் என்ற முடிவுக்கு வந்திருக்கார் போல இருக்குது. விட்டு கொடுக்கலாம், விட்டு கொடுப்பவன் கெட்டு போவது கிடையாது. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி கோர்ட்டுக்கு போய் மீண்டும் பழைய தீர்ப்பை வாங்கி வந்தார் என்றால் நமக்கு எதிர்காலம் இல்லை என்றாலும் நம்ம பையனுடைய எதிர்காலம் சூன்யமாயிடும், அந்த நிலைக்கு வந்திருக்கார் போல இருக்குது. அதனால
இனி எடப்பாடி பழனிசாமியோ அல்லது அவங்க தரப்போ எல்லோரிடம் உட்கார்ந்து அதிமுக நலன் சார்ந்த விஷயங்களை பேசி ஒருமொத்த முடிவை நாங்கள் எடுப்போம் என்று பன்னீர்செல்வமே தெரிவித்திருப்பதனால விட்டு கொடுக்க இறங்கி வந்து விட்டாரா என்ற கேள்வி எழுகிறது. பொறுத்திருந்துதான் பார்க்கணும். சரிங்க, எடப்பாடி பழனிசாமி அதிர்ச்சிக்கு உள்ளாக்கின நீதியரசர் ஜெயச்சந்திரன் யாரு அப்படின்றத சுருக்கமா பார்க்கலாமா? அவரு 1965 வேலூர்ல பிறக்கிறார். பிறகு அங்க வந்து லோக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா பள்ளி படிப்பை எல்லாம் முடிக்கின்றார். கடைசியில 1983 சென்னை சட்டை கல்லூரியில் வந்து பாத்தீங்கன்னா பிஎல் படிக்கிறார். எம்எல் வந்து பாத்தீங்கன்னா சென்னை பல்கலைக்கழகத்துல அன்றைய காலகட்டத்தில் படிக்கிறார். சோ 1987 என்று நினைக்கின்றேன், அந்த தருணத்தில் போதைப் பொருள் கடத்ததை எப்படி தடுக்கலாம் என்பதை ஆய்வு நடத்தி அவர் பிஹெச்டி பட்டம் முனைவர் பட்டமும் பெறுகின்றார். பிறகு 1988 வந்து அவர் பார் கவுன்சில் போய் தன்னுடைய படிப்பையும் தன்னையும் பதிவு செய்து கொள்கின்றார். இவர் தான் போதைப் பொருள் கடத்தல் மற்றும் தடுப்பு சிறப்பு ஆய்வு நடத்தியிருக்கின்றார் இல்லையா, அதனால அந்த வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஸ்பெஷலிஸ்டாக இருக்கின்றார். பல வழக்குகளில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் இறங்கி வாதாடுகின்றார், ஃபேமஸ் ஆகிறாரு. அதற்கு பிறகு வந்து 1998 மத்திய அரசாங்கத்தினுடைய வழக்கறிஞராக இவர் பணியில் இணைகின்றார். 1998 வாஜ்பாய் காலம் என்று நினைக்கிறேன். அப்புறம் மத்திய அரசாங்கத்துடைய வழக்கறிஞராக இருப்பதன் காரணமாக இவர் சிஐஎஸ்எப் அந்த நிறுவனம் தொடர்பான வழக்குகளில் தன்னை இணைத்துக் கொண்டு மத்திய அரசுக்கு ஆதரவாக வாதாடுகின்றார். அதற்கு பிறகு பிஎஸ்என்எல் நிறுவனம் இவையெல்லாம் பணியாற்றி கொண்டிருக்கின்ற அதே தருணத்தில் கடைசியில் சிபிஐ வழக்கறிஞராகவும் இறங்கி வேலை பார்க்கிறாரு. அதனைத் தொடர்ந்து 2005 கோவை மாவட்ட மாநகர முதன்மை கோர்ட்டினுடைய நீதிவரசராக இவரை நியமிக்கிறாங்க. அங்கு சிறிது காலம் பணிபுரிந்து விட்டு திருவள்ளூர் மாவட்ட முதன்மை நீதிமன்றத்துடைய நீதியரசராக இவரை நியமிக்கிறாங்க. அங்கேயும் வேலை பார்க்கிறாரு. கடைசியில் வந்து ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் 2011 2015 காலகட்டம் என்று நினைக்கிறேன், ஆமாம், கிட்டத்தட்ட ஒரு 4-5 காலம் வந்து தமிழக அரசாங்கத்தினுடைய சட்டத்துறை செயலாளராக பணிபுரிகின்றார். அன்றைக்கு ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் தான் இருந்தாங்க, அதனால் அதிமுகவுக்கு தான் வேலை பார்த்துருப்பார் என்று நம்ம தயங்காமல் சொல்லலாம். அதற்கு பிறகு 2017 வந்து இவர் ஐகோர்ட்டுடைய நீதியரசராக பணி உயர்வு பெறுகின்றார். அன்னைக்கிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றார். இவர் சொன்ன மாதிரி குட்கா போன்ற பல வழக்குகளை வந்து தீர்ப்பை வழங்கி இருக்கக்கூடிய ஒரு நீதியரசராக இருக்கின்றார். சட்டமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குட்கா கொண்டு வந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு போகின்ற போது திமுகவுக்கு ஆதரவாக தீர்ப்பை வழங்கினார் என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. ஆனால் நீதியரசர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு உள்நோக்கத்துடன் அவர்களை பார்ப்பதோ சாயம் பூசுவதோ யாருக்கும் இருக்கக்கூடாது. பிஜேபிக்கு ஆதரவாக தீர்ப்பு சொன்னால் அவன் சங்கி என்று சொல்வது, எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தீர்ப்பு சொன்னால் திமுகவினுடைய சார்பு மனநிலை கொண்டவர் என்று சொல்வதெல்லாம் நாம் ஏற்படுத்தி கிடையாது. இதே உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு 4 ஆதரவான தீர்ப்பு வந்திருக்குது. அப்போதெல்லாம் ஓபிஎஸ் தரப்பு வந்து எடப்பாடியுடைய ஆளு எடப்பாடியுடைய ஜாதி பயவங்கள்லாம் இந்த நீதியரசர் அப்படின்னு சொன்னாங்களா? சரி, நீதியரசருக்கு உள்நோக்கம் கற்பிப்பது நீதித்துறையை களங்கம் விளைவிப்பது போன்றாகும். சட்டப்படி செயல்படுவார்கள். எடப்பாடி பழனிசாமி தரப்பானது வாதத்தை அழுத்தம் திருத்தமாக வைக்கலன்னு நான் நினைக்கிறேன். அதனால சிறு சறுக்கள் இருக்கலாம், ஆனால் உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் ரெண்டுத்திலும் தீர்ப்பை செமையா வாங்குவாங்க. அதன் காரணமாக மீண்டும் எடப்பாடி பழனிசாமி இடைக்கால பொதுச்செயலாளராகி 2 மாதத்தில் பொதுச்செயலாளர் ஆவார் என்பதில் சந்தேகம் இல்லை. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை தெரிவிங்க. நன்றி நண்பர்களே.